ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன்மஹாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது கொள்ளு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு நான் ஷேர் பண்ண போறேன். இது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி, ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை இப்ப நம்ம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கிரீன்மஹாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கொள்ளு கஞ்சி செய்யறதுக்காக நான் 150 கிராம் போல கொள்ளு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேன்ல போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். என்னெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே வறுத்தா போதும். இது ஒரு 3 நிமிஷம் போல வறுத்துக்கிறேன். இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். நல்லா வறுக்கும் போது அந்த கொள்ளோட மணம் வந்து நல்லா வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இது ஆறட்டும். அதே பேன்ல வந்து நான் ஒரு 50 கிராம் போல சிகப்பாவுல் எடுத்திருக்கேன். அதையும் நான் லைட்டா வறுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், கொஞ்சம் லைட்டா வறுத்தா போதும். இப்போ அவுல வறுத்துட்டேன். இதையும் ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சேன். இப்போ இந்த வறுத்த கொள்ளு வந்து ஆறிட்டு இருக்கும். இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், கொறு கொறுன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த அரைச்ச கொள்ளை வந்து ஒரு குக்கர்ல சேர்த்து, கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க சிவப்பு அவுளையும் சேர்த்துக்கிறேன். நான் 1 பங்கு கொள்ளுக்கு 3 பங்கு தண்ணி வீதம் வச்சு கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து, இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். வெயிட் போட்டு இது வந்து ஒரு 2 விசில் போல விட்டா நல்லா மசிஞ்சு வெந்துட்டு இருக்கும் கொள்ளு. இப்ப 2 விசில் வந்துடுச்சு. பாருங்க கொள்ளு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தண்ணி வேணும்னா ஹாட் வாட்டர் விட்டு, சுடுதண்ணி விட்டு டைலூட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கஞ்சியா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு டைலூட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா தண்ணி விட்டு டைலூட் பண்ணிக்கிறேன். இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு வேணா செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனால சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3 வேளையுமே திட உணவுகளை, அதாவது சாலிட் ஃபுட்டே சாப்பிடாம ஒருவேளை இந்த மாதிரியும் சாப்பிடலாம். வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து வெயிட் லாஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். எஸ்பெஷலி ஒபிசிட்டியில இருக்கிறவங்க இந்த கொள்ளு கஞ்சை வந்து கண்டிப்பா எடுத்து பாருங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். இது கூட வந்து நான் கொஞ்சம் பட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொள்ளு வந்து ரொம்ப ஹீட், அதாவது கொள்ளு வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னா நம்மளோட உடம்புல இருக்கிற கெல்ட கொலஸ்ட்ராலை வந்து இது வந்து பேர்ன் பண்ணும். அப்படி எரிக்கும் போது ஒரு விதமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் நான் வந்து கொஞ்சமா பட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன் இந்த கஞ்சோட. இந்த கஞ்சி நல்லா ஆறின பிறகுதான் மோர் சேர்க்கணும். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். அந்த ஹீட்டை வந்து இது குறைச்சி விட்டுரும். ஸோ அதை கஞ்சியோட நான் வந்து கொஞ்சம் பட்டர் மில்க்கும் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குயிக்காகவும் செய்யலாம். நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுட்டோம் கொள்ளை வறுத்து அப்படின்னா, நம்ம மார்னிங்கில் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். பொதுவாகவே நார்மலாக இருக்கிறவங்களும் இந்த கஞ்சி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இந்த கஞ்சை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரீன்மஹாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.